ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. உங்களை நிறைய பேர் வந்து துபாய் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வெவ்வேறு இடத்துலேருந்து எக்ஸ்போலேருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு ப்ராப்பர் இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து அதுக்குள்ளே நமக்கு டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் எக்ஸ்போ வந்து March 31st வரைக்கும் நடக்குதுங்க துபாயில். இது துபாய் எக்ஸ்போ. நெக்ஸ்ட் எக்ஸ்போ வந்து ஜப்பானில் தான் நடக்கும், 2025 நடக்க போகுது. நீங்கள் துபாய்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது எக்ஸ்போ. ரைட், எவ்வளோ நாள் வரலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 3 நாள் விசா 4 நாள் விசா அதெல்லாம் வரலாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்காதுன்றது என்னோடய ஒப்பீனியன். நான் வந்து ஒரு 20 days எடுத்து வந்தேன் நான். அதுக்கு அந்த 30 நாள் விசா எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை, விசா தேவை. விசா வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையே வந்து விசா எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் மேக் மேட்ரிப் அந்த மாதிரி இடத்துல எடுத்தீங்கனாலும் ஓகே தான். இல்லட்டா இந்த ப்ரைவேட்டாக விசா எடுத்துறவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு யூஏக்கு, அந்த மாதிரியும் நீங்கள் வரலாம். ரைட், டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் வேரியடாக இருக்குங்க. நான் கிளம்பின போது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த டைமில் ஃபீஸபிளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில டேஸ் வந்து நீங்கள் கிளம்புறதுக்கும் சீப்பாக இருக்கும், ரிட்டர்ன் வரதுக்கும் சீப்பாக இருக்கும். பட் ஆனால் ஆவரேஜ் அப் அண்ட் டவுன் ஒரு பர்சனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30,000 rupees ஆகுது ஆகுங்க. அதுதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ இது ஆன் சீசன்னு சொல்லுவாங்க. ஆன் சீசன் மட்டும் இல்லாமல் வந்து இப்போ துபாயில் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவிட்டிஸும் நடக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் வந்து வேர்ல்டில் ஓரளவுக்கு வந்து டூரிஸ்ட்டுக்கு ஓப்பனாக இருக்க ஒரே கண்ட்ரியாக துபாய் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்போ நம்ம ஜப்பானில் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிங்க அப்படின்னாலும் ஜப்பானில் இருக்க எக்ஸ்போ இதே மாதிரி இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. இதே மாதிரியான ஏம்பியன்ஸ் இருக்குமா, இதே மாதிரியான ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குமா அப்படின்றது இல்லாமல் சொல்ல முடியாது. நம்ம துபாய் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்க இடம் அப்படின்றதுனால உங்களால் ஓரளவுக்கு பேசி பழகிறதுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மற்ற காஸ்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்போக்கு வரீங்க அப்படின்னா வந்து 200 dirhams நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து ஒரு 4,000 rupees ஆகும் டிக்கெட். நீங்கள் மல்டி டே பாஸ் வாங்கணும் அப்படின்னா நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா ஒரு கூப்பன் கிடச்சிதுங்க. ஆக்சுவலாக இங்கே செல்ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். இப்போ இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரோமிங் அப்படின்றதுக்கு சார்ஜஸ் இருக்கும் உங்களுடைய செல்ஃபோன் ப்ரொவைடர்லேருந்து. சின்னதாக ஒரு பேக் எடுத்துக்கிட்டு இங்கே லோக்கலில் நீங்கள் ஃபோன் பேசுகிறதுக்கோ இல்லை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ இங்கே இருக்கிற சிம்மை வாங்கிக்கிறது பெட்டரு. அதில் ஏடிஎஸ்எல்ஆர்ட் இங்கே 2 சர்வீஸ் ப்ரொவைடர் தான். அதில் ஏடிஎஸ்எல்ஆர்ட் 2 வந்து நீங்கள் ஏடிஎஸ்எல்ஆர்ட்டில் வந்து 195 dirhams, அதாவது க்ளோஸ் டு 4,000 rupees நம்ம இந்தியன் வேல்யூவில் அந்த சிம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 30 days வேலிடிட்டி, 22 GB டேட்டா, ப்ளஸ் 500 இன்டர்நேஷ்னல் மினிட்ஸ் எல்லாமே கிடச்சிருது, ப்ளஸ் எக்ஸ்போவோட டிக்கெட்ஸும் கிடச்சிருது. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்தேன். அதுக்கு அடுத்தது வேறு என்ன காஸ்ட் உங்களுக்கு இருக்கும்? நீங்கள் வேக்சினேட்டடாக இருந்தீங்கன்னா உள்ளே வரது வந்து ஈஸியர். பட் வேக்சினேட்டடாக இல்லை அப்படின்னா அப்பயும் உங்களை துபாயில் மட்டும் பர்மிட் பண்ணுறாங்க. உங்களால் அபுதாபிக்குள்ளே ஷார்ஜாக்க போக முடியாது, அங்கே லேண்ட் ஆகவும் முடியாது. அதுக்கு நீங்கள் ஃப்ளைட் எடுக்கணும் அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு PCR டெஸ்ட்டும், ஃப்ளைட் ஏறுறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரேப்பிட் டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து நீங்கள் கிளம்பி வரணும் போது எக்ஸ்போக்கு வரணும் அப்படின்னா 72 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து இப்போ எக்ஸ்போ டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லேன் நீங்கள் சிம் கார்டு வாங்கிடலான்ட்டு. சிம் கார்டு வாங்கி நீங்கள் எக்ஸ்போ டிக்கெட் வாங்கினீங்கனாலும் சரி, எக்ஸ்போ டிக்கெட்டை டேரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு 3 times டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. இங்கே வேரியஸ் சென்டர்ஸ் இருக்குது துபாய் சுற்றி, நிறைய இடங்களில் இருக்குது அவங்களுடைய டெஸ்ட் சென்டர்ஸு. ஸோ நீங்கள் 3 tests ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரேப்பிட் டெஸ்ட் ஒன்று வந்து இந்தியன் ருப்பியில் வந்து அட்லீஸ்ட் 2000 rupees தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். எங்கே தங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2000 rupees ஓரளவுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குங்க. பட் உங்களுக்கு எந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்து டிசைட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல்ஸும் இருக்குது. ஹாஸ்டல்ஸ் மாதிரியான இடத்துல நீங்கள் ஷேர்டு பெட்டு, ஷேர்ட் அக்காமடேஷன் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஷேர்ட் அக்காமடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு இந்தியன் ருபீஸ் ஒரு 700 rupees கூட இந்த இடத்துல நிறைய அக்காமடேஷன்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா துபாய் வந்து ரொம்ப வெல் கனெக்டடுங்க. நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் எடுத்துக்கலாம். மெட்ரோ ட்ரெயினில் வந்து உங்களுக்கு வீக்லி பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 110 dirhams கொஞ்சம் இந்தியன் மணிலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. 110 dirhams எப்படியும் உங்களுக்கு ஒரு 2200 rupees வரும். 2200 rupees எடுத்தீங்க அப்படின்னா சில்வர் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அது எடுத்திங்கன்னா ட்ரெயின்னு, ட்ராமு, பஸ்ஸஸ் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் சுற்றி துபாயை சுற்றி. ஸோ அது உங்களுக்கு நேவிகேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து கார் எடுத்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்ஸி மாதிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே கரி மேப்புன்னு ஒன்று இருக்குது. யூபரும் இங்கே இருக்குது, யூபர் இருக்குது. ஆனால் கரி மேப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சீப்பராக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் லோக்கல் டாக்ஸிஸும் இருக்கும். பட் கரி மேப் உங்களுக்கு கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அடுத்ததான் இங்கே என்ன சாப்பிட்லாம், எவ்வளோக்கு செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாய் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சிட்டி தாங்க. நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 4 times ரேட் அதிகமாக தான் இருக்குது இங்கே எல்லாமே. பட் அப்படி இருந்தாலும் வந்து நிறைய சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. டீ வந்து ஒரு 20 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது, 1 திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 திரம்லேருந்து டீ இருக்குது. வேறு வழி இல்லை. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் உணவுக்கு ஒரு ஆளாக வந்தீங்க அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட்டாக வரும்போது அட்லீஸ்ட்டு 1000-1500 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா, இல்லை ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுப்பீங்க அப்படின்னா, கரெக்டான இடத்துக்கு வெயிட் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா, ஒரு 600 ரூபாய் ரேஞ்சில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது துபாய். ஓவராலாக பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு பட்ஜெட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பட்ஜெட் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தோராயமாக ஒரு 3000-4000 ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செலவாகும். ரொம்ப கம்மியாக செலவு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு 2000-2500 ரூபாங்க. இங்கே துபாயில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியலாம். இங்கேயே இருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு போகலாம், அங்கே எவ்வளோ செலவு பண்ணலான்ற மாதிரியான விஷயங்கள் வேணால் தெரியல. பட் ஆனால் நான் ட்ராவல் பண்ண இடங்கள்ல வந்து கொஞ்சம் துபாய் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லைங்க. நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா எப்பயுமே அந்த ஊர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் துபாயில் இந்த டைமில் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். அதுதான் அட்வான்டேஜ். அதை தவிர துபாயில் எங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாயில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்றது நேச்சுரலாகவும் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அட்வென்ச்சர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. போக வேண்டிய கண்டிப்பாக ஒரு விஷயம் எது அப்படின்னா, டெசர்ட் சஃபாரி. டெசர்ட் சஃபாரி வந்து ஒரு 1200 ரூபாயிலேருந்து இருக்குங்க. நம்மளை இங்கேருந்து டெசர்ட்டு கூப்பிட்டு போயிட்டு, டியூனில் இந்த காரில் ஓட்டிட்டு கூப்பிட்டு போயிட்டு, ஓரளவுக்கு சாப்பாடு போட்டு கூப்பிட்டு வந்து விடுவாங்க. ஒரு 7 hours கிட்ட அந்த செலவு பண்ண வேண்டியிருக்கும் டைமு. ஒரு 3 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு நைட்டு 9:30 மணிக்கு உங்களை எங்கேருந்து பிக்கப் பண்ணுங்களோ அங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இங்கே டிஸ்கவுண்ட்ஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, குரூப் ஆன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. groupon.ae அப்படின்னு போட்டிங்கன்னா, துபாயோட ஸ்பெசிஃபிக்கான குரூப் ஆனது. ஸோ அந்த குரூப் ஆன்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இன்றைக்கி எந்த இடத்துல டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி துபாயில் நினச்ச மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களோட பர்சனாலிட்டியும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸும் தான் நீங்கள் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்றத காமிக்கும். என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் அவ்வளோவா அட்வென்ச்சர்ஸ் அப்படிலாம் நிறைய இடத்துக்கு போகலை. நான் நிறைய நேரம் இங்கே எக்ஸ்போலியை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எனக்கான டேஸ்ட்டாக இது இருக்குது. என்ன சொல்கிறது, மக்கள் வெவ்வேறு விதமான மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும், வெவ்வேறு நாட்டில் இருக்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஃப்யூச்சர் ஆஃப் த வேர்ல்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒவ்வொரு நாடும் இந்த உலகத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஃப்யூச்சர் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் எக்ஸ்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுல தான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு நான் கிளம்பி இங்கே வந்தேன். நான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸ்போக்குள்ளே கொஞ்சம் வந்து உணவு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்காங்க. ஆனால் உள்ள உணவுகளையும் விட மாட்டாங்க. வெறும் கொக்கோ கோலா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கொக்கோ கோலாவே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 220 ரூபான்னு நினைக்கிறேன் நான். தண்ணி வந்து ஓரளவுக்கு இங்கே கிடைக்குங்க. சில ஃபவுண்டன்ஸ் வச்சுருக்காங்க அங்கங்கே. ஸோ நீங்கள் ஒரு பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து தண்ணி வேணுன்னா நீங்கள் அங்கங்கே பிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு சீப்பாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த விசிட்டர் சென்டர்ஸ்ன்னு இருக்குது. அந்த விசிட்டர் சென்டர்ஸில் வந்து ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குங்க. நீங்கள் அங்கே வேணுன்னா வாங்கிக்கலாம். ஈவினிங் மாதிரி டைமில் வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ஈவினிங் 3 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 9:30 மணி இருக்கும் இந்த இடத்துல இருக்க பவிலியன்ஸ் ஓப்பனாக இருக்கும். எக்ஸ்போ வந்து ஒரு 12 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பவிலியன்ஸ்குள்ளே போய் சுற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு 9:30 வரைக்கும் மோஸ்ட் பவிலியன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 6-7 மணி நேரம் ப்ளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எக்ஸ்போ அப்படின்றது வந்து சிட்டிக்கு வெளில நடக்குது அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகி வரதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகும். நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ட்ராவல் ஆகி வரதுக்கு ஒரு 1 hour ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது ஆகும் நீங்கள் இங்கே சிட்டிக்கு வெளில நின்றீங்க அப்படின்னாலும். சிட்டி சென்டர்லேருந்து எக்ஸ்போ அப்படின்றது ஒரு 50 கிலோமீட்டர் வெளியில் இருக்குது. ஸோ நீங்கள் கார் அதெல்லாம் எடுக்கிறது யோசிச்சிங்க அப்படின்னாலும் மெட்ரோ ட்ரெயின் தான் வந்து இருக்கிறதுலேயே மோஸ்ட் எஃபிஷியன்ட். கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோமீட்டர் மொத்த பரப்பளவு இந்த இடம். ஸோ நிறைய எனர்ஜியோடு வந்துக்கோங்க. அட்லீஸ்ட் 7-8 days எடுக்கும் நீங்கள் இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜியை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து கொஞ்ச நாளில் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சென்டர்ஸ் என்னென்ன பவிலியன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறேன். உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
இன்னும் நான் முடிக்கல, அதனால தான் என்னால் அந்த லிஸ்ட்டை இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியல. எனக்கு சும்மா எக்ஸ்போ எக்ஸ்போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மற்ற எதுவுமே பார்க்கறதுக்கு இல்லையா துபாயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. துபாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சும்மா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அதாவது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்த மாதிரி இது பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் உங்களுக்கு துபாயில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எக்ஸ்போவில் நீங்கள் கிடைக்கக்கூடிய விஷயம் இதுக்கப்புறமா துபாயில் இல்லை உலகத்தில் வேறு எங்கேயோ கிடைக்க மாட்டதே எனக்கு தெரியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸ்போ இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பி ரைட் நவ். முடிஞ்சதுன்னா எக்ஸ்போக்கு வந்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய 20 டேஸ் கம்ப்ளீட் ஆகும்போது எக்ஸ்போவில் நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளைல் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் துபாயில் நான் வேறு என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், ஒரு வீடியோவாக பண்ணுறேன் நான். பட் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ தான் வந்து மொபிலிட்டி பவிலியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சர் ஆஃப் மொபிலிட்டி எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பவிலியனு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போ பற்றி பேசுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல இருக்க அருமைகள் உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன் நான். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா அதை பார்த்துட்டு மேபி இன்னொரு வீடியோவாகவோ இல்லாட்டா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோலையோ அதை பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன் நான். மற்றபடி எக்ஸ்போ இஸ் ரியலி ஆசம். ஒரு வாரத்தில் நான் எக்ஸ்போலேருந்து என்ன கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உலகத்தை புரிஞ்சிக்கணும், இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்றத புரிஞ்சிக்கணும், இந்த உலகத்தில் எப்படி சர்வே பண்ணணுன்றது புரிஞ்சிக்கணுன்றது உங்கள் நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். அதற்கு விடை கிடைக்கிற ஒரு பர்ஃபெக்டான இடம் தான் எக்ஸ்போ. ஸோ அந்த நோட்டோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.